பிரியமானவர்களே, ஆச்சரியமான ஒரு வசனத்தோடு அன்பர் இயேசு இன்று உங்களை சந்திக்கிறார். யோவான் சுவிசேஷம் 3:19 நாம் தியானிக்கலாம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, மனுஷங்க மரித்த பிறகு என்ன நடக்கும்? ரெண்டு இடம் அவங்களுக்காக குறிக்கப்பட்டிருக்கிறதா. ஒரு கூட்டத்தார் வெளிச்சத்துக்குள்ள பிரவேசிப்பார்களாம், இன்னொரு கூட்டத்தார் இருளுக்குள்ள பிரவேசிப்பார்களாம். பிரியமானவர்களே, அதே போல ரெண்டு விதமான நியாய தீர்ப்புகள் உண்டு. ஒன்று, தேவ ராஜ்யத்திற்கு நீ கடந்து வா, என்னோடு கூட தங்கியிரு, என் மடியிலே உனக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்கிற நியாய தீர்ப்பு. இன்னொன்று, பொல்லாத பிசாசினுடைய வாசஸ்தலத்தில் அவனோடு கூட நீ தங்கியிரு என்று சொல்லுகிறதான ஒரு தீர்ப்பு. ரெண்டு தீர்ப்பு உண்டு. பிரியமானவர்களே, இந்த ரெண்டு தீர்ப்பில் தேவன் எந்த தீர்ப்பை தன் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாராம் பாருங்கள். என் பிள்ளைகள் என்னோடு கூடவே தங்கி இருக்கணும், என் வெளிச்சத்துக்குள்ள, என் அரவணைப்புக்குள்ள இருக்கணும், அதைத்தான் நான் விரும்புகிறேன். நித்திய நித்தியமாய் சந்தோஷமா என்னோடு வாழ வேண்டும், அதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லி நம் அருள்நாதர் அவருடைய உள்ளம் வாஞ்சிக்கிறதா. பிரியமானவர்களே, ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒளி இந்த உலகத்துல வந்த பொழுது வந்துருச்சு, ஆனா ஒளி இந்த உலகத்துல தங்கி இருக்கும் பொழுது நீ எதை நோக்கி பார்த்தாயோ அதற்கேற்றார் போலதான் உனக்கு நியாய தீர்ப்பு. ஒளி உலகத்துல வந்துருச்சு, நம்ம கூட தான் இருக்குது, ஆனா ஒளிய பார்க்கிலும் நீ எதை நேசித்தாய்? இருளை நேசித்தாய் அல்லவா? இருளாகிய சாத்தானையும் அவனுடைய காரியங்களையும் அவனுடைய பாவ செயல்களையும் அவனுடைய கிரியைகளையும் நாம் நேசிக்க கூடுமானால் பிரியமானவர்களே, மரணத்துக்கு பிறகும் அந்த இருளை தான் நம்ம பார்க்க முடியும், வெளிச்சத்தை பார்க்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கும்போது நம்முடைய கண்கள் அந்த இருளை பார்த்து 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 பழகிவிட்டதல்லவா. வெளிச்சத்தை நேசிக்க முடியாது பிரியமானவர்களே, அதை பார்க்க முடியாது நம்முடைய கண்களால். ஆதலால் இருளுக்கு எதுவான தீர்ப்பை அப்படிப்பட்டவர்கள் பெற்றுக்கொள்வார்களா? ஆனா ஒளி உலகத்துல வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மத்தியில ஒளி வாசமா இருக்கிறார் ஒளியாகிய இயேசு. என் வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலையும் அவர் நிரப்பி இருக்கிறார், நான் அவரை விட்டு பிரிய மாட்டேன், அவரை பற்றி கொள்ளுவேன் என்று சொல்லி ஒளிக்கு பழக்கப்பட்டவர்கள் மரணத்துக்கு பிறகும் அவங்க ஒளியில தான் வாசம் பண்ணுவார்களா. வெளிச்சமான இடத்துல அழைத்து செல்லப்படுவார்கள், அங்கு அவர்களுக்கு ஒரு வாசஸ்தலம் உண்டாயிருக்குமா? இதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஒளி உலகத்திலே வந்திருக்கிறார், என் உள்ள ஒளியை தான் வாஞ்சிக்கும், இருளை நான் எட்டி கூட பார்க்க மாட்டேன், இருளை பார்த்தால் என்ன கிடைக்கும்? சாபம் இல்லையா, நித்திய நரகம். பிரியமானவர்களே, ஆதலால் ஒளியை பற்றி கொள்வோமா? ஒளியாகிய இயேசுவினிடத்துல நம்முடைய உள்ளத்தை நம்ம என்ன செய்யணும்? பிணைத்து கொள்ள வேண்டும். ஆக்கினை தீர்ப்புக்கு நாம் தப்பிக்கொள்ளுவோம். ரெண்டு தீர்ப்பு சொன்னேன் இல்லையா, அதுல அந்த இருளுக்கு ஏதுவான தீர்ப்புக்கு நாம் தப்பிக்கொள்ள முடியும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் இரட்சகா, ஆவியானவரே, ஐயா ஒளி இந்த உலகத்திலே வந்துவிட்டார், எங்கள் மத்தியிலே ஆவியாய் தங்கி இருக்கிறார், அவரை மாத்திரம் நாங்கள் பற்றி கொள்வோம், எல்லாவற்றிலும் ஜெயமெடுப்போம். இந்த உலகத்திலும் சரி, நித்திய ராஜ்யத்திலும் சரி, நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் இருப்போம் என்று சொல்லி இன்று ஒரு பிரதிக்கினை பண்ணுகிறோம் ஐயா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம், எங்களை காத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.